கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. தொடர்ந்து அவரை பற்றி ஏகப்பட்ட நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் ரீசெண்டாக கிடச்சிருந்த நியூஸ் என்ன அப்படின்னா, தான் இறக்க போகிறதுக்கு முன்னாடியே தன்னோட மனைவி கிட்ட, ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா என்னோட உடல் நமது கட்சி ஆஃபீஸில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பலமுறை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கேப்டன் அவர்கள் சினிமா துறையை விட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு முழு நேர அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் அதிகமான நேரம் அவர் செலவு பண்ணியிருக்காரு. அங்கே தான் பல நல்ல விஷயங்கள், பல கெட்ட விஷயங்கள், பல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. தன் வாழ்நாளில் சினிமாவுக்கு பிறகு பெரும்பாலான நேரங்களை அங்கே தான் கழிச்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் தனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தன்னோட உடல் தன் வீட்டில் கூட இல்லை, அந்த ஆஃபீஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பலமுறை சொல்லியிருக்காராமா. இதற்கு முன்னாடி அவருக்கு எப்போ உடம்பு ரொம்ப சீரியஸாக மாறி இருக்கோ, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்திருக்காரோ, அப்போல்லாம் அவங்க கூட இருந்த மனைவி கிட்ட இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட உடல் நம்ம கட்சி ஆஃபீஸில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேப்டன் அவர்கள் பலமுறை இதை சொல்லியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காரு, ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்திருக்காரு. இந்த முறையும் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் கேப்டன் நம்ம எல்லாரையுமே விட்டு போனது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. அதனால தான் கேப்டன் அவர்களோட உடல் ஹாஸ்பிட்டலேருந்து முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. அதன் பிறகு அங்கே சற்று நேரம் இருந்து அஞ்சலி செலுத்திய பிறகு மீண்டும் அவரோட உடல் அப்படிங்கிறது அவரோட கட்சி அலுவலகத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கு. இப்போதைக்கு பொதுமக்கள் மற்றும் செலிபிரிட்டிஸ் இவங்களோட அஞ்சலிக்காக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நாளை மாலை 4:45 போல தான் கேப்டன் அவர்களோட உடல் அடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கேப்டன் அவர்களோட இறப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்கு. அவரை பற்றி பேசுகிற எல்லாருமே அவர் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இயர் எண்டில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கமான ஒரு நியூஸாக இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.